பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு காலத்துல நிலவழங்கி பாண்டியன் என்ற ஒரு மன் வாழ்ந்து கொண்டிருந்தான், இலங்கையை ஆண்டு வந்து கொண்டிருந்தான் ஒரு மன்னன். அவன் ஒரு தலித் மகன், ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழினத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடன். அவனுக்கு நிலவழங்கி பாண்டியன் என்று ஒரு பெயர் இருந்தது. அவன் பல ஆண்டுகள் சிவபெருமானையே வணங்கி வரம் பெற்றவன் என்ற ஒரு பெரிய, அந்த காலத்தில் ஒரு போர் முறை இருந்துச்சு. அந்த போர் முறைப்படி ஒரு மன்னன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்தால் ஆணிறை கவர்தல் என்ற ஒரு இலக்கிய மரபு இருந்தது. ஆணிறை கவர்தல் என்றால் இந்த நாட்டு ராஜா அந்த நாட்டு ராஜாவை மிரட்டுறதுக்காக அங்க போய் பசுக்களை ஓட்டி வந்துடுவான், அப்புறம் தான் படிப்படியா போர் தொடுப்பான். அவனோட தங்கைய ரெண்டு ஆரிய சத்திரியர்கள் அங்கஹீனம் பண்ணி விடுகிறார்கள். காதல் என்பது அன்றைய மரபு, அதுபடி காதல் கொண்டவள் மீது அங்கஹீனம் பண்ணி விடுகிறார்கள். வனவாசத்தில் இருந்த எவனோ ராமனோ லட்சுமணன் ஒருத்தன். உடனே பிறந்தவளுக்கு தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட இழிநிலை போக்குவதற்காக ஆணிறை கவர்தல் முறைப்படி அவன் வந்து சீதையை கவர்ந்து சென்றான் இலங்கைக்கு. பத்திரமா வச்சிருந்தான் அவளை, அவன் தமிழ் மன்னன். புரிஞ்சா? இதுதான் ஹிஸ்டரி. அப்படி 12 வருஷம் வச்சு அவளை பத்தினிகளை போட்டு காவல் வச்சான். சொந்த தம்பி அண்ணனின் மகளை அங்கு காவல் வைத்தான். சீதை குளிச்ச நெருப்பு சீதையனோட கற்ப மாத்திரம் காட்டல, தட் இஸ் ஆக்ஷன். பட் வாட் இஸ் தி ரியாக்ஷன்? ராவணனோட யோகிதையும் காட்டுச்சு. சீதைக்கு சிவபெருமான் ராவணனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருந்தான், பிற பெண்ண அவ விருப்பத்துக்கு மாறா நீ தூக்கி தீண்டினீன்னா தலை வெடிச்சிடும். வால்மீகி ராமாயணப்படி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரிடல்ஸ் ஆஃப் இந்துவிசம் தற்போது மகாராஷ்டிர மாநிலத்தால் தடை செய்யப்பட்டு விட்டது. அவங்களே வெளியிட்டானுங்க, முதல்ல வெளியிட்டுருவானுங்க அப்புறம் கத்துவானுங்க. அதுல வால்மீகி ராமாயணத்துடைய மொழிபெயர்ப்பு போட்டிருக்காரு. அதுபடி அவளை மயற சொல்லட்டி மடியில் உட்கார வச்சு புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போயிட்டான் ராவணன் நிலவழங்கி பாண்டியன். ஏன் சிவபெருமான் கொடுத்த வரம் அங்க பழிக்கல? அல்லது சிவபெருமான் கொடுத்த வரம் பொய்யா சீதை விரும்பி போலாம்? ஒரு கோர்ட்டுக்கு வந்தா 2 நிமிஷத்துல திஸ் டிஸ்பியூட் வில் பி ஓவர். அவன் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன உடனே இவன் போய் போர் தொடுத்தான். அதுதான் ஒரு வெள்ளக்காரன் கேட்கறான், ஓ இன்டு யூ அவேக்குங்கிற பத்திரிக்கையில, ஏண்டா நீயே ஒரு கடவுள், அவன டிமேன் டெவில்ங்கிற அவன் சைத்தான். அவனுக்கு அவ்வளவு நேரம் தான் ஆச்சு, கடவுளுக்கு 12 வருஷம் ஆச்சு. ஹூ இஸ் பவர்ஃபுல் தீர்ப்பு இருக்கு. நான் அதில் தலையிட தயாராக இல்லை, எங்களுக்கு அது வேணான்னு நாங்கள் வீசிட்டு வந்துட்டோம். எங்கள் மாத்த பற்றி பேசாதாங்க, அதை அதில் நாங்கள் இருந்து தாண்டா இந்த நிலைக்கு வந்தோம். அந்த நிலவழங்கி பாண்டியன் போனான், தூக்கிட்டு போய் வச்சிருந்தான். இவன் போய் தூக்கிட்டு வந்தான் ரைட். அவன் ஏகபத்தினி வரதுனா செத்தான். இந்த கம்பன் போன்ற கபோதிகளை பிடிச்சி அவன் எழுத வச்சான். ஒரு பெண்ணுக்காக இறங்கி பாடல் என்பது சிவல்ரஸ் நேச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான், பெருந்தகை உடைமை இலக்கியத்தில் அது ஒரு மரம். ரைட். இந்த கம்பை யோக்கிய நானு பின்னாடி வர்ற காலங்களில் யோசிச்சு பார்த்தான். இந்த கம்பை பார்க்கல சீதைய, இது நடந்தது துரயோதா யுகத்தில். எது? ராமாயணம் நடந்தது துரயோதா யுகம். ஒரு யுகம் என்பது 12,96,000 ஆண்டுகள். இன்று கிட்டத்தட்ட 4வது யுகம் கலியுகம். 4, 12, 56 இப்படி கணக்குப்பட்ட கிட்டத்தட்ட 52 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த ராமாயண காவியம். ஆனா புத்தரை பத்தி ரெஃபரன்ஸ் வருது. சரி, அதெல்லாம் சப்ஜெக்ட் டு டவுட், பெனிஃபிட் ஆஃப் டவுட், அதுல டீப்பா வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. இவன் கம்ப ராமாயணத்தை எழுதுனான்ல கம்ப, இவன் சீதையை பார்த்தான கண்ணுல? பார்க்கல. பார்க்காத சீதைக்கு பக்கம் பக்கமா எழுதுனான். அந்த காலத்துல டிவி வீடியோ எல்லாம் இல்லாதனால இந்த பஜனை பாடுறவனுக்கு உட்காந்து ஒரு பொம்பளையை தூக்கிட்டு போயிட்டான். பட் வாட் இஸ் இட்? நான் கூட ஐ சா ஹிம் வித் மை வைஃப் அப்படி சொல்றேன். ஐ சா ஹிம் வித் மை வைஃப், நான் அவனை என் மனைவியோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவனை என் பொண்டாட்டியோட பார்த்தேன்னு சொன்னா சேம் மீனிங். கொஞ்சம் வோல்டேஜ் கூட்டி சொல்லு, பொண்டாட்டி அங்க போயிடுறான்.
I saw him with my wife. Same word. I saw him with my wife. நான் அவனை என் மனைவியோடு பார்த்தேன். என் மனைவியோடு நான் பார்த்தேன் கொஞ்சம் சத்தமா சொன்னேன். நானே என் மனைவி இருக்கும்போது when I was with my wife I would have seen him. When my wife was with him I would have seen him. When my wife was with him I would have seen him. It's very dangerous meaning. அது மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமா போச்சு. ரைட் இருக்கட்டும். ராவணன் தூக்கிட்டு போனா, ஏன்டா தூக்கிட்டு போனா, ஏன் தூக்கிட்டு போனா, அவன் நாடு எப்படி இருந்ததுன்னு ராவண காவியம்ங்கிற புத்தகத்துல எழுதி இருக்குது. அதையும் தடை செஞ்சுட்டானுங்க. அப்புறம் கலைஞர் காலத்துல வெளியிடப்பட்டு மீண்டும் தடை செய்யப்பட்டு விட்டது. ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை. ராவணன் என்ற தமிழ் மன்னனுடன் ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை, ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பயன் கொள்ளார் இல்லை, நாடுகை இல்லார் இல்லை, நற்றமிழ் வளர்ச்சி அம்மா. தமிழனது இதுகட்பார்வை, தமிழனது உருவ போர்வை, தமிழன எனது உயிரின் காப்பு, தமிழனது உளவே மாப்பு, தமிழனது உடைமை பெட்டி, தமிழனது உயர்வு பட்டி, தமிழனது உரிமை என தனித்தனி வளர்ப்பு மாதோ. நாடெல்லாம் புலவர் கூட்டம், நகரெல்லாம் பள்ளி ஈட்டம், வீடெல்லாம் தமிழ்தாய் ஓட்டம், விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம், பாடெல்லாம் தமிழின் தேட்டம், பனையெல்லாம் தமிழ் கூத்தாட்டம், மாடெல்லாம் தமிழ் சொல் ஆட்டம், வண்டமிழ் அகத்து மாதோ. அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு என்ன அமிழ்தூரும் எண்ணில் அன்னை அப்பவே தமிழ் உண்டேன் அம்மா பானாவன் அமிழ்துண்ட வாடானா அம்மா நான் ஆசான் கிட்ட தமிழ் உண்டேமா அவ்வளவு ஒரு இவன் மண்டோதரிய அசிங்கம் அரக்கேனா. உண்மையான நிகழ்ச்சி என்னன்னா பாவை குளம் எல்லாம் அவள் படிமை குறவாடும், கோவை குளம் எல்லாம் அவள் புதலைக்கடை நாடும், காவி குளம் எல்லாம் அவள் கண்ணு குறவாடும், பூவை குளம் எல்லாம் அவள் புள்ளு குளமாக. ஆனா உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் சொல்லும் போது நான் அவன் என் கண்டெக்ஸ்ட் சொல்லிட்டு போறான். கான்டெக்ஸ்ட் சொல்லாம உங்கள்கிட்ட ஆத்திரம் ஊட்டி ஊட்டி பொம்பளை தூக்கிட்டு போயிட்டான், பொம்பளை தூக்கிட்டு போயிட்டான். எந்த சூழ்நிலையில தூக்கிட்டு போனான்? நாலு பேர் கையை பிடிச்சிருக்கும் போது போலீஸ்கார் பொம்பளை காப்பாத்தி கொடுத்துருப்பார். போலீஸ்கார் பொம்பளை தூக்கிட்டு போயிட்டான் நீங்களும் ஆத்திரப்பட்டு ஸ்டேஷனுக்கு போயிருந்தான். மடப்பயிரு அந்த காலத்துல இருந்தவங்களாம் மடைய அப்படி ஆத்திரம் ஊட்டி நிரபராதி குற்றவாளியாகி விட்டார். காரணம் இயற்கை சூழ்நிலையில் சோசியல் செட்டப் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் எப்படி என்றால் ஆத்திரத்தோடு எவனையும் பார்த்தால் நிரபராதி கூட குற்றவாளி ஆகி விடுவான், அனுதாபத்தோடு பார்த்தால் நிரபராதி குற்றவாளியும் நிரபராதி ஆகி விடுவான். நடுநிலைமையோடு பார்க்க உங்களை எந்த அரசியல்வாதியும் விடமாட்டான். அவனை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் போயிட்டான்னு இந்த பய கம்ப அந்த சீதையை அங்க தீவுல உட்கார வச்சு அழுவோ அழுன்னு அழுதவுன்னு இந்த பொம்பளையெல்லாம் போய் பஜனை பாடுறவ கூட சேர்ந்துக்கிட்டு அழுது அழுது ராமன் கீமேங்கிற கதையெல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு உன்னுடைய ஒரிஜினல் கலாச்சாரத்தை விட்டு போட்டு உண்மையான அண்ணன் தம்பி இளங்கோடிகள் சேரன் செங்குட்டுவன் குருட்டு நம்பிக்கையெல்லாம் முறியடிக்கணும்னு சோசியமெல்லாம் முறியடிக்கணும்னு துறவு பூண்டவனுடைய உண்மையான காவியங்கள்லாம் இருக்க முருடா கதையை நம்பி எவன் பின்னுக்கோ போய் தசை மாறி பல சிதறல்களா இருக்கிறதுனால வர்றவெல்லாம் மஞ்சள் குளிச்சுக்கிறான் இன்னைக்கு. புரியுதா உனக்கு? உன்னை வந்து சோசியலா திங்க் பண்ணி தான் உன்னை பொலிட்டிக்கலா மாத்தணும். கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு மண்டையில ஏறுதோ என்னமோ என் கடமையை நான் செஞ்சுட்டு போறேன். அப்போ ஒரு கவிஞன் கேட்டான், தினம் வடித்த கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்து அசோக வனத்திலிருந்து அழுதாளே அவளை நீ கண்ணால வாக்களையே கம்பா கவி மட்டும் சொன்னாயே. கண்ணில் வாத்தியாடா நீ செய்திய பார்க்காமலே அழுதான் கடந்துக்கிட்டு அவ்வளவு இறக்கம் கவி உள்ள அவனது மென் நெஞ்சன் காமவெறி பிடித்த கயவன் தமிழன காட்டு துரோகி. ஆனா அம்பிகாபதிய கொலை செய்ய சொல்லி அரசன் ஆணையிடுகிறான். உலகத்திலேயே உயர்வான காதல் அம்பிகாபதி அமராவதி காதல். கிளியோபாட்ரா சீசர் கூட ஒரு கற்பனை காவியம், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஒரு இட் இஸ் நாட் அ லவ், இட் இஸ் அ லஸ்ட். ஒரு காம கதை, ஒரு காதல் கதை அல்ல, ஒரு தூய்மையான கதை அம்பிகாபதி அமராவதி கதை. அந்த அம்பிகாபதியை கொலை செய்ய சொல்லி அரசன் ஆணையிட அன்று அரசவையிலே அரச புலமை புலவனாக இருந்த இந்த கம்பனிடம் சிபாரிசு செய்ய சொல்லி இளவரசி அமராவதி ஒடியாந்து அவனிடம் அழுதாள். அவளை பத்தி இவனுக்கு இறக்கம் அல்ல, கல் நெஞ்சனா இருந்துட்டான் கபோல். காணாத சீதைக்கு பக்கம் பக்கமா எழுதினான். அதனாலதான் அந்த கவிஞன் கேட்கிறான், தினம் வடித்த கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்தாளாம். கடல்ல தீவு வளர்க்கல, இவன் உட்காந்து உட்காந்து அழுது அழுது தீவு கடலா போச்சான். தினம் அடித்த கண்ணீரால் தீவுக்குள் கடல் வளர்த்து அசோக வனத்திருந்து அழுதாளே அவளை நீ கண்ணால வாக்களையே கவி மட்டும் சொன்னாயே.
அம்பிகா வதி இழந்து அமரா வதி உனது காதுக்குள் அழுதாளே கம்பா, நீ எழுத கணக்குங்கே அட்டலையே, ஊமை வெயிலுக்கே உருகி விட்ட வெண்ணெய் நீ, அடடாவோ அக்னி மலையில் அழலேன். யாருக்கோ அழுது, இதுவே உன்னோட நிலையா போச்சுடா. அன்னைக்கே உன்ன வேத இதிகாசங்கள்ல சூத்திர அரக்க இப்படி எழுதுனா, தமிழா உனக்கு வேணும்டா. நிறை கவர்ந்து நின்று ஒழுகுவது பண்டைய மரபு ராஜ தர்மம். அதை செய்த ராவணன் ஆத்திரமூட்டப்பட்டு அந்த நிரபராதி குற்றவாளியாகி இன்னும் கூண்டில் நிற்கின்றான். காட்டி கொடுத்த கம்பன்களும் இங்கு பவனி வருகிறார்கள், கையெட்டு பெறுகிறார்கள். அந்த கம்பனின் கட்கவைகளுக்கு மயங்கியவர்கள் இன்னும் தமிழை கல்லால் அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் இவனுக்கு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு தெரியாம என்னென்னமோ ஆகி கடைசியில கூத்தாடி பின்னுக்கெல்லாம் போய் நாசமா போய் இப்பதான் கொஞ்சம் விழிச்சிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் உஷாரா இருங்க. நான் நீங்க இப்போ என்னைக்கு போனாலும் நாங்க சொல்றது உங்க மண்டையில ஏறலாம் ஏறாம போகலாம், சிலருக்கு என் கருத்துல ஒத்து வரலாம் ஒதுங்கி போகலாம். நீங்க ஒத்துக்கொள்வதால் நான் வளர்ந்து விட போவதும் இல்லை, நீங்கள் ஒதுக்கி தள்ளுவதால் நான் தளர்ந்து விட போவதும் இல்லை. எங்க பணி ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. ஃபோல்டு பிகின் குட் ஸ்டார்ட், இட் வில் ஹாவ் எ குட் எண்ட். ரைட்.